வாங்க சுவைத்து பார்க்கலாம் சேனலுக்கு. இன்னைக்கு இட்லி சாம்பார் வைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இட்லி சாம்பார் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அதோட ரெண்டு ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கிறோம். இதை நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறுற அளவுக்கு வறுத்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பொன்னிறமாக வரணும். வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து அதோட கொட்டி வச்சுக்கிறோம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி, பச்சரிசி இல்லைன்னா பரவாயில்ல, புளுங்கரிசி சேர்த்து வறுத்துக்கலாம். அது வரிசி பார்த்திங்கன்னா பொரியணும். இதையும் அதோட சேர்த்து கொட்டி பொடி பண்ணி வச்சுக்கணும். துவரம் பருப்பும் 50 பாசி பருப்பும் எடுத்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தான் இப்போ குக்கரில் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கப் சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம். ஒரு கப் தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், அதை வந்து கீறி வச்சுருக்கோம். அதோட நம்மளுக்கு தேவையான காய்கறிகள், என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே சேர்த்துருக்கேன் நான். மெயினாக வந்து நம்ம சிவப்பு பூசணிக்காய் சேர்க்கும் போது இட்லி சாம்பார் பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். எப்போதுமே முழு அளவு உப்பு சேர்த்துக்கிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் சாம்பார் கடுத்துரும் சொல்லுவாங்க. அதோட அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள்னா மிளகாய்த்தூளோட ஜீரகம் மஞ்சத்தூள் சேர்த்து தான் நான் அரைச்சிருப்பேன், அந்த தூள் தான் போட்டிருக்கேன். இதோட நம்ம எல்லாம் வறுத்து திரித்து வச்சு அந்த பொடி போட்டுக்கணும். அது ரெண்டுலேருந்து 2.5 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். அதுதான் நம்ம சாம்பாருக்கே மெயினாக வாசம் கொடுக்கக்கூடியது. இந்த பொடியை வறுத்து திரித்து போடுறதுனால அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் சாம்பார். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சா போதும். பருப்பெல்லாம் தனியாக வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா ஊற வச்சுருக்கிறதுனால பருப்பு அதிலே வெந்துடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுருவோம். 2 விசில் போதும். விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சாம்பார் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழக்குழன் இருக்குது, அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சாம்பார் ஊற்றிக்கிற அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ நம்ம 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கிறோம். இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். நெய் ஊற்றி கடுகுழுந்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதுலேயும் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு தாளிச்சு கொட்டினோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசமே அருமையாக இருக்குங்க. சாம்பார் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி, வெண்பொங்கலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.